விஜிச்சித்ரா அவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிறது தான் கால்ஸ் படம். இந்த படத்துக்காக நிறைய ரசிகர்கள் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே வரும். நிச்சயமாக ஆண்களுக்கு வந்து இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த தான் வந்து விஜிச்சித்ரா ஒரு பெண்ணாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வளர்ந்து வந்தது எவ்வளோ பெரிய விஷயம், கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒத்துப்போதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு இந்த படத்தை பார்க்க வந்து பார்த்த வரையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு ஆண் வந்துட்டு ஒரு படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்தை பார்த்த வரையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஜே சப்ரைஸ் தான் இந்த படத்தோட டேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லேக் அடித்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பெண்கள் நிச்சயமாக அவங்களோட லைஃப்பில் கடந்து வந்த சில பாதைகள்லாம் நிச்சயமாக அது ஞாபகத்துக்கு வரும் பார்க்கும்போது. அம்மா அப்பா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நெய்பர்ஹுட் அது மாதிரிலான விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம எமோஷனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில தருணங்களில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நீங்கள் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் வந்து சப்ரைஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு அப்புறம் படம் பார்க்குறேங்க. இது முதல் முதல்ல இந்த படம் வந்து ரொம்ப மனசு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையான கதை, நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லோரும் நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் சித்ரா வந்து நான் அவங்கள அந்த ஏதோ சீரியலில் வருவாங்க வீட்டிலலாம் பார்ப்பேன் அப்படி இப்படி வந்து போவேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய பார்த்தேன் நான் ஒவ்வொன்றத்தையும் யூடியூப்பில். ஸோ ரொம்ப சூட்டிக்காக இந்த மாதிரி ஒரு அருமையான பொண்ணு இருந்த இந்த பொண்ணு வந்து அவங்க தாய் தகப்பன் வந்து இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அப்பா பேசுனதுலாம் கேட்டேன். கால்ஸ்ன்ற படம் வந்து ரியலாகவே எல்லாரோட லைஃப்லையும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற ஒரு சூப்பரான மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் கூடுதல் ப்ளஸ்ஸாக வந்து சித்ரா நடித்தது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இந்த படத்தில் வந்து சித்ரா இப்போ நம்ம கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தம். இவ்வளோ நல்ல மெசேஜை வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா பெண்களும் ரொம்ப போல்டாக இருக்கணும், ரொம்பவே வந்து தைரியமாக எந்த விஷயத்தையும் ஹைட் பண்ணாமல் ஓப்பனாக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த போல்டாக ஹேண்டில் பண்ணாலே போதும், இல்லை யார்கிட்டயா நம்ம விஷயத்த ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்மளே தேடிக்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயம். வணக்கம் சார். இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சித்ரா இல்லாத தான் மனசு ரொம்ப பாரம். நம்மளும் அக்கா தங்கச்சிட்ட பிறந்திருக்கோம், அனந்தமிட்ட பிறந்திருக்கோம். அவ்வளோ திறமுள்ள நடிகை, சீரியலில் வந்து பண்ணும்போது தெரிஞ்சுது இவங்க சினிமாவில் வந்து பெரிய ஆளாக வரணும்னு இது வந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு இது முதல் இதாக இருந்தது இந்த படம். ஆனால் அவங்க இல்லை, அது பெரிய துரதிருஷ்டம். அதே சமயத்தில் இந்த டைரக்டரை பாராட்டணும். இந்த காலகட்டத்துக்கு தேவையான நிறைய விழிப்புணர்வான செய்திகளை சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸும் சரி பிள்ளைங்களும் சரி எவ்வளோ ஒரு அலர்ட்டாக இருக்கணும், நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு பிரச்சனை நம்ம மத்தியில் இருக்கிறோம், நம்ம வந்து நல்லா அறிவுபூர்வமாக இருந்தால் தான் எப்பவுமே கொஞ்சம் நம்ம உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மளை அறியாமல் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு அலர்ட்டாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். நிறைய இந்த காலகட்டத்துக்கு தேவையான புத்திமதி நிறைய இந்த படத்தில் இருக்குது. படம் விறுவிறுன்னு நல்லா போகுது. ஏன்னா சும்மா போகணுமா, சும்மா ஒரு கதையை பார்த்துமா இப்போ வந்தோமா அப்படி இருந்தால் அது நல்லது. நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாடம், நமக்கே இந்த பிரச்சனைகள் தீர்வு நிறைய சொல்லியிருக்காங்க. எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தது போக முடியும். உலகத்தில் பிரச்சனை சந்திக்காத ஆளே கிடையாது, தினமும் சந்திச்சு தான் இருக்காங்க, யார்கிட்ட தான் பிரச்சனை இல்லை இப்படின்ற மாதிரி அறிவுரை நிறைய சொல்லியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த படம் வெற்றி அடையணும், இதில் கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சித்ரா இல்லாத மனசு ரொம்ப கஷ்டம். அவங்க தெய்வமாக போயிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். யாரும் என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு கலைஞர், நல்ல பாத்திரத்தை உணர்ந்து அப்படி இயல்பாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு அஸ் அ பெண், நான் ஒரு உமனை வந்து இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். செகண்ட் ஆஃப்ல ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட ஒரு லைஃப் நம்ம வாழணும், எதாக இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து வாழ முடியும், அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக பெண்கள் பார்க்குறத விட ஆண்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நல்லா ஒரு வேறு ஒரு திங்கிங்கில் இருக்கிறவங்க அப்படி ஒரு சைடில் இருக்கிறவங்க கூட திருந்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அது எல்லாத்தையும் இந்த படத்தில் காமிச்சிட்ருக்காங்க. கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஊர் சைடில் வேலை பார்க்குறவங்க, எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே அழகாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரையும். சப்ரீஸ் அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக விஜய் சித்ரா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த டைம் வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். தேங்க்யூ. பையன் தான் இசை அமைச்சிருக்கேன் அந்த படத்துக்கு, என்னோட பையன். கதை வந்து ரொம்ப அருமையான கதை. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற கதை. இந்த மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, நெட்டு இதெல்லாம் இருக்குது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தாய் தப்பன் கண்ணிலே வச்சு பார்க்கணும். அந்த பொண்ணை ஒருத்தங்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும், அவங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும், ஒப்படைச்சிட்டு இவங்க ஃப்ரீயாக இல்லை.
ஸோ அது வரைக்கும் அந்த பொண்ணை வந்து அவங்க பத்திரமாக தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கும். ஸோ அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சொல்யூஷன் வந்து வேறு எங்கே தேனாலும் கிடைக்காது அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சபரீஷ் வந்து நான் நிஜமாகவே ரொம்ப பாராட்டுவேன், ஏன்னா சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து இந்த இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல, அடுத்தது இவர் தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு படத்தை வந்து எடுத்திருக்காரு. நிஜமாகவே இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு கடைசி வரையும் கிளைமேக்ஸ் வரையும் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற ஒரு டைரக்டர், ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. குடும்பத்தோட கட்டாயமாக இது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த படம் அப்படின்றதான் பெண்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்து இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து கஷ்டங்கள் வந்து வெளிப்படும், அதுலேருந்து எப்படி ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்றத வந்து அவங்க தேடுற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். நன்றி.